இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நடிகர் விஜயின் அரசியல் பயணத்தை வரவேற்பதாகவும், நிச்சயமாக அவருக்கு ஒரு வாய்ப்பளித்து என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்கலாம் என்றும் நடிகை வாணி போஜன் தெரிவித்திருக்கிறார். அரசியலுக்கு நம்ம தான் வரணும், அவங்க வரணும் இவங்க வரணும் கிடையாது. யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வரலாம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ஒன் திங். அண்ட் செங்கலம் பண்றப்போ அந்த படம், அந்த சீரீஸே ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு அந்த டைம்ல சத்தியமா சொல்றேன், எனக்கு அரசியல் இருக்கணும் ஆசையா இருந்தது. கூடிய சீக்கிரம்லாம் தெரியாது, பட் டெஃபினெட்லி எனக்கு அந்த ஆசை அந்த சீரீஸ் பண்றப்ப இருந்தது. இப்பவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியா பத்தி ஒரு நல்ல படம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே அதை பத்தி தான் யோசிக்கிறோம், அதுலதான் திட்டுறோம், அதெல்லாம் அசியாசியமா பேசுறோம், எல்லாமே அதெல்லாம் பண்றோம். ஸோ அதை சார்ந்து இப்போ குழந்தைங்களாம் பாத்தீங்கன்னா அது அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் லைஃப் வாழ்றது மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாருமே போன்ல தான் இருக்கோம். ஸோ அது அது மாதிரியான ஒரு படம் இப்போ ரொம்ப முக்கியமா வரணும்னு நான் நினைக்கிறேன். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.